வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பசும்பொன் குரு பூஜை. அதை முன்னிட்டு வந்து அந்த தங்க கவசம் யாருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேரில் யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெருமளவு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் அப்படிங்கும்போது முக்குளத்தூர் அதிகம் உள்ள இடம், அது வந்து சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் களம் சாதகமாக இருக்கும். இருந்தபோதும் ஆர் வி உதயகுமார் அங்கே இருக்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை இல்லை பசும்பொண்ணுக்கு கண்டிப்பாக எடப்பாடி வருவார், மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது சென்னையிலே அவர் வந்து அந்த மாலை அணிவிக்கிறாரு, பசும்பொண்ணுக்கு வரவில்லைன்னு. ஏன்னா பசும்பொன் குரு பூஜை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, முதலமைச்சரே நேரடியாக வராரு அப்படிங்கும்போது அதோடைய முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அதாவது மாயத்தேவர் இறந்தபோது கூட வரவில்லை எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போகிறோம் அப்படின்னோடனே வழக்கறிஞர் அணியிலேருந்து மணிகண்டன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு கேட்டார். அப்போவே எழுந்த விமர்சனம் என்னென்னா, வட மாவட்டம் கொங்கு மண்டலத்துக்கு போனால் பாதுகாப்பு கேட்க மாட்டீங்க, ஆனால் தென் மாவட்டத்துக்கு போனால் மட்டும் பாதுகாப்பு கேட்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. இருந்தபோதும் அதிமுகவில் இருக்க நிறைய பேர் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, சரியோ தவறோ ஜெயலலிதா மாதிரி ஒரு தைரியமான ஒரு தலைவராக இருந்திருந்தால் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகணும், ஒரு இடத்துக்கு மட்டும் போகிறீங்க. ஏன்னா மரியாதைக்குரிய தீரன் சின்னமலை ஐயாவுக்கு நீங்கள் போகிறீங்க, இன்னும் பல பல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் போகிறீங்க, இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னா தமிழகம் முழுக்க ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால், ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் நீங்கள் கலந்துக்கல மாயத்தவரதில் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் கலந்துருக்கணும், அப்போ தான் பேசுகிறவங்க வாயை அடைக்க முடியும், இது வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தபோதும் நம்ம விசாரித்த போது கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு அங்கே வரவேற்பு அதிகமாக இருக்கும், சசிகலாவுக்கு அதிகமாக இருக்கும், டிடிவிக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் கூட்டத்தை கூட்டினா கூட ஆர் வி உதயகுமாரோ, செல்லூர் ராஜு, இசைக்கு சுப்பையா, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு ஒரு பெரிய கடம்பூர் ராஜு ஒரு பெரிய படையை அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போய் மரியாதை விஜயபாஸ்கர்லாம் மரியாதை பண்ணணும்னு சொல்கிறாரு. இருந்தபோதும் இவர்கள் எல்லாரும் ஓபிஎஸ் சசிகலா அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் இவர்களுக்கு அந்த சமூக மக்கள் கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி. நீங்கள் என்ன தான் சமூகமாக இருந்தாலும் அந்த சமூக மக்கள் யாரை அங்கீகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சமூக மக்களின் முகமாக முதல்ல ஜெயலலிதா கூட இருந்தது சசிகலா, அதில் மாற்று கருத்தே இல்லை. சசிகலா மூலம்தான் ஓபிஎஸ்ஸிலிருந்து விஜயபாஸ்கர்லேருந்து, ஏன் இப்போ இருக்கோ எடப்பாடி பழனிசாமியிலேருந்து, வைத்தியலிங்கம்லேருந்து, ஆர் வி உதயகுமார்லேருந்து எல்லாரும் அடையாளப்படப்படுத்தப்பட்டது ஒரு ஆளால் தான். அப்படிங்கும்போது அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுங்கிறது அந்த இடத்துக்கு அவ்வளவு ஆப்டாக இருக்காது. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த செய்தி என்னென்னா, போனீங்க என்ன தேவையில்லாமல் யாராவது கொஞ்சம் கருப்பொடி காட்டுறோம் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபிச்சாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும், அதனால் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, ஆர் வி உதயகுமார் மாதிரி தலைவர்கள் வேணாம், நம்ம வந்து தேனியிலேயே ஓபிஎஸ் எடுத்து போராட்டம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கும் ஆள் இருக்குது, வாங்க நீங்கள் நம்மளும் கூட்டத்தை காட்டுவோம் அப்படின்னு சொன்னதாகவும், இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டார். இந்த காரணத்துக்காக ஏற்கனவே வந்து ஒற்றை தலைமை விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி தான் முடிவெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ்ஸுக்கான சண்டை வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. இருந்தபோதும் இது வந்து எங்களுக்கு பின்னடைவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தபோதும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை ஓபிஎஸ் எப்படி பயன்படுத்திக்க போகிறாருன்னா, ஓபிஎஸ் தரப்பில் வைக்கும்போது கண்டிப்பாக ஓபிஎஸ் செல்கிறாரு, சசிகலாவும் போகிறாங்க, டிடியும் சொல்ல போகிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய, அதாவது ஓபிஎஸ் சசிகலா இடத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்தின் மூலமாக ஒரு செய்தி வெளியில் நம்ம பப்ளிக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களும் எல்லாருக்கும் சொல்லுகிற செய்தி என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்திற்கு வருவதற்கு ஒரு விதமான தயக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா எல்லோரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க.
இது வந்து கொஞ்சம் முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. இதை அந்த சமூக மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது, ஏன்னா சென்னையில் போய் நீங்கள் மரியாதை செலுத்துறது அதை விட பசுமண்ணுக்கு வந்து மரியாதை செலுத்துறது தான் முக்கியம், அதுவும் இந்த டைமில். ஏன்னா முதலமைச்சரே வரும்போது நம்ம வந்திருக்கணும். எது எப்படி இருந்தாலும் அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் முந்துகிறார்.